हेलो फ्रेंड्स वेलकम टू साई प्रवी चैनल इनकी नम्बर वीडियो ब्रेड आम्लेट एपी से पाक कड़े सापड़े टेस्टल वीटल सूपरान ब्रेड आम्लेट एपी पाकल वा ब्रेड आम्लेट से मेन टू इनक्रीडियंस पाती ग्रीन चटनी इन मैनसा मैनसा ना और स्टोर पर्चे पड़े इीन चटनी से पुरुष पाती और कपल्क फ्रेशान पुदीना कुछ कोल रे पचम और तुं इंजी नालु पल पूंडु और स्पून उड़च कल इप्पो आम्लेट सेयरदुक्कु तेवैयाना पोरुट्कल पाथींगना रेंडु मुट्टै एडुत्तिरुक्केन रेंडु वीट ब्रेड एडुत्तिरुक्केन और आनियन वंदु तुंडु तुंडा कट पण्णि वच्चिरुक्केन चिन्ना चिन्ना तुंडा कट पण्णिक्कोंगा கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக பட்டர் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் வீட் ப்ரெட் எதுக்காக எடுத்தேன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்றதுக்காக தான் எடுத்திருக்கேன் மற்றபடி எந்த ப்ரெட்னாலும் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ க்ரீன் சட்னி ரெடி பண்ணலாம் வாங்க முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரம் அதிகமாக வேணா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாவையும் அடிஷனலாக சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்க உடச்சக்கடலையை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு தேவையான சால்ட்டையும் நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ க்ரீன் சட்னி நம்ம இந்த பிரெட் ஆம்லெட்டுக்கு தேவையான க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு மைனஸ் சாஸும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஆம்லெட் செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்ல ரெண்டு முட்டையை நான் உடைச்சி எடுத்துக்கலாம் இது கூட இந்த ஆம்லெட்க்கு தேவையான salt ஆட் பண்ணிக்கலாம் ஆம்லெட்க்கு தேவையான pepper ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே பொடியா நறுக்கின ஆனியன் சேர்த்துக்கலாம் நம்ம ஷாப்ல வாங்குறது ஆனியன் வந்து இருக்காது நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் பிடிக்கலனா நீங்க ஆனியனை விட்டுருங்க கூடவே கொத்தமல்லியையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இது mix ஆனதுக்கு அப்புறமா கேஸ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவாவை வச்சு ஹீட் பண்ணி அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து வச்ச பிரெட்டை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ब्रेड तनिया वचिक्ला इे दोस तवाल कुछ आयिल वि नम्ब आलरे मिक्स पड़ी वज मुट मिक्सरे वो ऊतिकल इतमी फुला पड़ा मादी फुला परपी विटको आम्लेट इतमी ना स्प्रेड पड़ी विटको इंब आलरे रेडी पड़ी वज ब्रेड वचल இப்போ ஒரு சைடு வந்து மைனஸ் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லா மைனஸ் சாஸ் சேக்கும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பிரெட் ஆம்லெட் பாருங்க ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பாருங்கள் ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு இப்போ நான் சீஸ் எடுத்துக்கிறேன் சீஸ் வந்து ஆப்ஷனல் தான் கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை கடையிலலாம் சாப்பிடும்போது சீஸ்லாம் சேர்க்க மாட்டாங்க சீஸ் சேர்க்கும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பிரெட் ஆம்லேட் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்காக நான் சீஸ் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இது மாதிரி ஆம்லேட் நல்லா மடித்து விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் ஒரு ஸ்பூன் எடுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா மடித்து விட்டுக்கோங்க फ्लेम வந்து ஸ்லோல வெச்சுக்கோங்க இல்ல ஆம்லெட் வந்து காந்து போய்டும் பாருங்க பிரெட் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி தோசை கரண்டி வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுடலாம் நான் வந்து வீட் பிரெட் சேர்த்திருக்கேன் வீட் பிரெட் சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்தியா இருக்கும்ன்றதுக்காக நான் சேர்த்திருக்கேன் நீங்க நார்மல் பிரெட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்க சூப்பரா பிரெட் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிருச்சு இது பார்க்க மட்டும் சூப்பரா இல்லங்க சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சட்னில இருக்கிற காரம் அந்த பிரெட்ல இருக்கிற ஸ்வீட்னஸ் எல்லாமே mix ஆகி ஒரு சூப்பரான யம்மியான டேஸ்டோட அந்த பிரெட் ஆம்லெட் இருக்கும்
சீஸ்லாம் சேர்க்கறதுனால எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.